ஓகே, ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்ப வேண்டாம். யாராவது பார்த்துட்டு ஆனால் சந்தேகம். இது வரைக்கும் அவங்க யாரும் ஒன்று பார்த்ததில்லை. ஸோ திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நீ முதல்ல கிளம்பு. நான் என் வண்டி எப்படி விட்டு வர முடியாது. அதுக்கு ஏதாவது வழி பண்ணிவிட்டு நைட்டே பஸ் ஏறுறேன். நாளைக்கு காலையில் பெங்களூரில் மீட் பண்ணும். ஏ, பஸ் ஏறதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேனா? மாட்டிக்கிட்டேனா? எங்கே போகணும் இவ்வளோ நேரமானு கேட்பாங்க. அந்த பாக்ஸ் எங்கே தானே கேட்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இது இருக்குன்னு எனக்கு தெரியாது. வண்டி பேக் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? ஆக்சிடென்ட். நீ மட்டும் நல்லா இருந்து வண்டி மட்டும் ஆக்சிடென்ட்டா? ஆ, வண்டி யாரோ திருடிட்டான்னு சொல்லிட்டா? போலீஸ் கம்ப்ளைண்ட் போகும் மாட்டோம். அவனுக்கு நம்புற மாதிரி ஒரு கசூல் எஸ்கேப் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. சிலருக்கு பணம், சிலருக்கு கடவுள், சிலருக்கு பொண்ணுங்க. உன் பாஸ்க்கு ஆவி, பேய், பிசாசு. நாவல் நீ படிச்சிருக்கல, அதுல உன் பாஸ், அவரோட பொண்ணு, ஏதாச்சும் ஒரு பங்களா, எல்லாத்தையும் கலந்து நம்புற மாதிரி ஒரு கதை சொல்லு. அன்னைக்கு அந்த டிவி ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு பேய் பங்களா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஸ்மிதா பங்களா. பிரியா அன்னைக்கு என்ன பேர் சொன்னா? அந்த பங்களால ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் வேற செத்து கிடந்திருக்காங்க. போதுமா? இதெல்லாம் வச்சு ஒரு பேய் படமே எடுக்கலாம். அதெல்லாம் சரி, உன் பொண்டாட்டி எங்க போயிட்டான்னு கேட்டா? எதையாவது சொல்லி சமாளிடா, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். ஏ பத்திரண்டா, ஆள் நடமாட்டம் குறைஞ்சதும் அந்த வண்டி அந்த வீட்டு முன்னாடி போட்டுட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சிடு. என் வோடஃபோன் நம்பர் கூப்பிடு. ஏதாவது சந்தேகம் ஆரம்பிச்சிச்சு, நீ முதல்ல கிளம்பு. ஏ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ல? நடக்கணும், நடக்கும். பயப்படாத. I love you. பத்திரண்டி